ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, மிருகங்களுக்கும் தாய்ப்பாசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த பொதுவானது. மனிதர்களை காட்டிலும் அப்படி சொல்லலாம், அந்த மிருகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் பாசம், பொழிவு தன்னுடைய குழந்தைகள் மேலே அன்பை வந்து பொழியும். அது அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யானை வந்து குழந்தை வந்து அது பேச்சு மூச்சே இல்லாமல் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கி அது எங்கே எழுப்பி எழுப்ப வந்து போராடுது. அதை பார்க்குறவங்களை வந்து கண்ணீர் வைக்குது. அது வந்து எந்த ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் யானை கிடக்கு. இருந்தாலும் சரி, யானை தன்னுடைய குட்டிக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுப்பி 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 யானை வந்து பார்க்குது. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ வைரலாகிட்டுருக்கு. மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ குரங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், கையில் வந்து அது எலும்பாக போச்சு. அந்த குரங்கு குட்டி வந்து பார்த்திங்கன்னா உயிர் இல்லாமல் ஒரு எலும்பாக போச்சு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை கையில் வச்சு தூக்கிட்டு அதுக்கு முத்தம் முத்தம் கொடுத்துட்டு அதை கையிலே தூக்கின்னு போகுது. அது பார்க்குறவங்களே வந்து கண்ணீர் விளைவிக்குது. அதனால் மனுஷங்களோட காட்டில் இந்த மிருகங்கள் வந்து பாசம் வந்து அதிகமாக இருக்கும். அது யானைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குட்டிகள் மேலே பாசம் வந்து அதிக அளவு வச்சுருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.